எல்லாரும் மகான்கள் தானே. அவங்க இந்த அஞ்சு கோஷங்களை சும்மா சயின்ஸ் மாதிரி இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டு உலகத்துக்கும் பரிமாறிட்டு செயல்கள்ல, அப்புறம் ஒன்றா பொருளாகவே தங்களை ஊர்ஜிதப்படுத்தி இந்த உடம்புல இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தின்றது என்ன என்ன, என்னைக்காவது உயிர் இங்கேருந்து கழிந்து போன பிறகு ஏதோ நடக்கிற ஒரு விஷயமா, அதுக்கப்புறம் பண்றதுக்கு என்னையா இருக்கு? இங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பேசுகின்ற மனம் என்னன்னு தெரியணும் இல்லையா, பேசுகின்ற நான் என்னுடைய கம்ப்ளீட் சயின்ஸ் தெரியணுமா இல்லையா? அஞ்சு கோஷங்கள் உள்ள விவகரிக்கிறது இல்ல, சத்தம் போட்டு தடபட தடபடன்னு பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதுதானே ஒரு மனுஷன். அந்த மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த சயின்ஸ் அப்பவே க்ஷணத்துக்கு க்ஷணம் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கப்படுறதுதான் அந்த சயின்ஸ். முடியறதா இல்லையா, அங்கேயே முடியறதா இல்லையா? அப்படின்னா இங்க ஒரு மகரிஷி அனுபவிச்ச, ரமண மகரிஷி அனுபவிச்ச அதே இன்பத்தை சாதாரண மனுஷன் அனுபவிக்கணுமா இல்லையா? அதே தானே ரமண மகரிஷின்னு சொல்லியிருக்கார், அகஸ்தியரும் சொல்லியிருக்கார், ராமபிரானும் சொல்லியிருக்கார் இல்லையா? அரக்கனா, எப்பேற்பட்ட அரக்கனா இருந்தாலும் அவன் வந்து மகாவிஷ்ணுவனால சாபம் பெற்று வந்தா கூட, இந்த சனத்குமாரர்கள்ன்ற நாலு ரிஷிகள்னால சாபம் பெற்று கம்சனா பறக்கட்டும் ராவணனா பறக்கட்டும், ஆனாலும் அவனும் ஒரு மனிதன் தான். அதுல அகந்தைன்றது எப்படி எப்படி புளோட் ஆறுது, எப்படி ஆணவம் கொண்டு வளருகிறது, பெருகுகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது, துன்புறுத்துகிறது, தன்னையும் துன்புறுத்திக் கொள்கிறது, அனைவரையும் துன்புறுத்திக் கொள்ளுகிறது, உண்மை பொருளே இல்லைன்னு எப்படி வாழ்ந்துட்டு இருக்குது, அதை காமிக்கிறதுக்கு தானே அந்த ராம அவதாரம், அந்த கிருஷ்ண அவதாரம், இந்த அகஸ்தியர்கள் இவெல்லாம் வரதெல்லாம் கூட. அத்தையே மூடிட்ட திருப்பி உடம்பு மூலமாவே அகந்தையை கூட்டி 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 எவ்வளவு நாள் அவன் காத்து, அவன் கண்டிப்பா எல்லா விழிப்புணர்வும் நடந்துட்டு இருக்கு, உலகம் பூரா விழிப்புணர்வும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் இட்ஸ் அப்சல்யூட் சயின்ஸ், இது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. மூச்சுல முடியற கதியா இருந்ததுன்னா ஏன் சாவணும்? நீ இந்த மூச்சு சுவாசம் எல்லாம் ஒண்ணுமே சொல்லி கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தூக்க நிலை ஏன் இருக்கணும்? உன் குருவுக்கும் ஏன் இருக்கணும், அந்த சிஷியனுக்கும் ஏன் இருக்கணும் இல்லையா, ஏன் இருக்கணும்? தேவையில்லைன்றது காமிக்கிறதா இல்லையா? உன் படிப்பறிவு தேவையில்லை, உன்னுடைய பெரிய யோகாபியாசம் தேவையில்லை, உன் உயிருக்கு எந்த பாதுகாப்பும் வேணாயா, நான் தான் அல்டிமேட் பாதுகாப்பு, என்கிட்ட இருந்து தான் உருவாருது உன் உயிர், மனமா உருவாருது, மற்றபடி அந்த மனத்து கூட இருப்பு இல்லை, என்கிட்ட வந்து அதுக்கு இருப்பு இல்லை அப்படின்னு மெயின்ல சாதா 24 மணி நேரம் சைக்கிள்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நேர பாடம் எடுத்துட்டு இருக்கா இல்லையா, முடிஞ்சுதா இல்லையா, ஞானம் போதிக்கப்படுகிறதா இல்லையா? அதனாலதான் டிசைட் பண்ண வேண்டியவங்க அவங்க, பார்த்து டிசைட் பண்ண வேண்டியவங்க அவங்க. இந்த யோகாவோ, எப்பேற்பட்ட மூச்சு பயிற்சியோ, எப்பேற்பட்டதோ என்னவோ அது புத்தியும் காப்பாத்தாது. ஏன்னா தினம் 24 மணி நேரம் சைக்கிள்லயே எல்லாம் மறைஞ்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு. எங்க மறைகிறது, எங்கிருந்து அனைத்தும் உதிக்கிறது, அந்த உதிக்கிற இடத்துல மறைகிற இடத்துல அதை தெரிஞ்சுண்டு அந்த அபியாசம் என்ன, நான் என்ற பொருள் எங்க இருக்கு அப்படின்றத, இந்த அஞ்சு கோஷங்கள் எப்படியெல்லாம் போய் மறையிறது, எப்படியெல்லாம் வாழ்க்கையா வருது, நான் எப்படியெல்லாம் உள்ள மேப் போடுறது, ஸ்கெட்ச் போடுறது, திட்டம் போடுறது, காலத்தை கற்பிக்கிறது, இடங்களை கற்பிக்கிறது, உடைமைகளை கற்பிக்கிறது, பணத்தை கற்பிக்கிறது, புகழை கற்பிக்கிறது, அதுக்குள்ள பாதுகாப்பை தேடுறது, எங்கெல்லாம் ஓடி ஓடி ஒளியிறது, ஏன் ஓடி ஒளியிறது, பாதுகாப்பு பயந்தவனுக்கு தானேங்க பாதுகாப்பு, அப்படின்னா அகந்தை பயந்தவன் தானேங்க, ஏன் பயம் கொண்ட பொருளாக என்னை எண்ணங்களில் மேய வைக்கிறது, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பதில் இருக்கா இல்லையா? இப்ப இந்த இவங்கள்லாம் கூட என்ன பண்றாங்க, இப்ப இந்த அமைப்புகளா வச்சு நடத்துறவங்க எல்லாம் எல்லாம் பேச்சிலேயே பதில், புரியுதா, ஒண்ணுத்தையுமே ருசிக்க விடாம அப்படியே தண்ணியை கொட்டி கொட்டி அணைச்சிடுறது, புரியுதா? அங்க ஆன்ம ஞானத்துக்குள்ள அவன் அந்த சைடே போயிடக்கூடாது, அந்த பக்கம் ஒண்ணும் இல்லை, அந்த பக்கம் ஒண்ணும் இல்லை, இப்படியே வா, அப்படியே உடம்பு பக்கம் வந்துரு, இதை எடுத்துக்கோ, இந்த பிராண்டு சிவபெருமான் எனக்கு மாத்திரம் கொடுத்துருக்காரு, அது ஒரு பிராண்ட் லேபிள், இதை எடுத்துக்கிட்டு போ.
இப்ப இந்த பிரபஞ்சத்துல மனம் கொண்டு பிறந்திருக்கிற உயிரினம் வந்து மனித இனம் தான். இந்த இந்த கோள்ல தான் நம்ம இருக்கோம். மீதி இந்த சூரியனை சுத்தி இருக்கிற 11 கோள்ல ஒருத்தரும் கிடையாது, மனுஷா கிடையாது. அடுத்தது எங்க இருக்கோ தெரியாது. இங்கே கூட காற்று மண்டலம் கூட வந்து ஒரு சில கிலோமீட்டர்ஸ்க்கு மேல காற்று மண்டலம் கிடையாது. அதுக்கு கீழே காற்றுக்கு கீழே தான் வந்து அந்த உஷ்ணமும் சூரியன்ல இருந்து வர உஷ்ணமும் பூமிக்குள்ள லாவாவா நடுவுல பூமியினோட கோர்ல இருக்கிற லாவாவும் சேர்ந்து உயிரினங்களாகவும் தாவரங்களாகவும் எல்லாமாவும் இங்க சுபிக்ஷமா இருந்துட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த பிறப்புல இந்த பூமியில இங்க பிறந்திருக்கும் போதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கிற அந்த மனத்தை கொண்டு போய் இவங்க கிட்ட போய் அடகு வச்சா அவங்க அது என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. கரெக்டா? நீங்க புத்திய அடகு வைக்கிறீங்கன்னா என்னத்தை அடகு வைக்கிறீங்க? வெறும் இந்த இந்த ஜென்மத்தை மாத்திரம் அடகு வைக்கல. ஏன்னா புத்தி தான் மனமாக பௌதிக உயிரை எடுக்குது. புரியுதா? அந்த இடத்தையே ஒருத்த முடிக்கி விட்டான்னா ஏதோ உங்ககிட்ட சக்திகளை நீ பெருக்கிக்கிறதுல தான் உனக்கு வந்து உயிர் பாதுகாப்பு இருக்குன்னு அந்த இடத்தையே மிஸ்டைரக்ஷன் கொடுத்து அந்த இடத்தையே முடிக்கி விட்டான் வச்சுங்க. உங்க கார்பரேட்டர் தாங்க என்ஜினுடைய ஹார்ட். கார்பரேட்டர்லயே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? என்ஜினே தாறுமாறாயிடுமா இல்லையா? என்ஜினுக்கு வேண்டிய ஃபியூவல் கரெக்டா போகாது இல்லையா? மொத்த வண்டியுமே ஜிக்சாக்கா இருக்குமா இல்லையா? என்ன அதுதான ஹார்ட். அத போல வந்து உங்க புத்தியில இருக்கிற கவனத்தையே வந்து உடல் பக்கம் திருப்பி உள்பக்கமே திரும்ப விடாம தானும் திரும்பவே திரும்பாம முடிக்கணும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஜென்மம் மாத்திரம் இல்ல, ஆல்ரெடி 500,000 ஜென்மங்கள் இங்க கேரண்டீடா இல்லையா? இந்த 790 கோடியில ஆட் ஆன் பண்ணிட்டே இருப்போமா இல்லையா ஃபார்ம் எடுத்துக்கிட்டு? ஆனா இந்த 5 கோஷங்களை கம்ப்ளீட்டா உரிச்சு நார் நாரா உரிச்சு பீஸ் பீஸா உரிச்சு இங்கேயே வாழும்பொழுது எதையும் துறக்காம தன்னை என்னன்னு கம்ப்ளீட்டா தெரிஞ்சுண்டா அப்படியே இந்த உடம்பு ஈர்கட்டும் போட்டோம், இது போறதுக்கு தான் வந்திருக்கு. அதுக்குள்ள இந்த ஸ்கூல்ல உட்காந்து ஃபுல்லா படிச்சு முடிச்சிருவேன், கரெக்டா இல்லையா? குழு கிடைக்கிறதா இல்லையா? சோ ஒரு அகஸ்தியர் என்ன பைத்தியக்காரனா? இந்த உடம்ப வந்து 100,000 வருஷம் நீ வாழலாம்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரா? சோ எல்லாமே தப்பு நடக்கிறது, அத்தனையுமே வந்து மிஸ்டைரக்ஷன், புத்தியிலேயே மிஸ்டைரக்ஷன் நடக்குது. உங்களுக்கு வேணுங்க விழிப்பு நிலையில உங்களுக்கு தெம்பு வேணுங்க. உங்களுடைய நரம்புகள் எலும்புகள் உடம்புடைய தசை நார்கள் எல்லாம் நல்லா இயக்கமா செவ்வனை இயங்கணும், அவ்வளவுதான் யோகா. பட் செத்து தான் போவோம், அதுவே தான் இங்க வாழ்க்கைன்ற மாதிரி, அதுவே ஆன்மீகம்ன்ற மாதிரி ஆகி. புரியுதா? அதுக்கு பயிற்சிகள், அந்த பயிற்சிகள் எங்க பண்றது? பண்ற இடம் வந்து புத்தியில. புரியுதா? உடம்புல பண்ண வேண்டியது, உடம்புக்கு பண்ண வேண்டிய யோகாவை புத்தியில இருக்கிற ஞானம் மாதிரி ஆக்கி. சோ நிறைய ஜென்மங்களை தனக்கும் பெருக்கிக்கிறார், அவங்களுக்கும் பெருக்கிக்கிட்டு இருக்க. தான் முடிக்கவே இல்லை, தான் ஆரம்பிக்கவே இல்லை. முடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்ல, ஆரம்பிக்கவே இல்லை. இனம் கண்டுபிடிக்க வச்சுக்க வேண்டிய அவங்க, உணர வேண்டியவர்கள் அவர்கள். இல்லாட்டி அவங்க தான் எப்படி வந்து ஒரு அம்மா அம்மா எழுதி கொடுத்தா கூட, கணக்கை எழுதி கொடுத்தா கூட குழந்தை என்ன சொல்லும்? டீச்சர் கிட்ட போய் அடுத்த நாளே நல்ல குழந்தையா தான் என்ன பண்ணும்? எனக்கு பயம் ஆயிடுத்து டீச்சர், அழுதேன், எங்க அம்மாவே எழுதி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிடுமா இல்லையா? அந்த மாதிரி வந்து இங்க வந்து அவங்க அவங்க பயத்தை ஆன்ம ஞானம் மூலமா தான் தீர்த்துக்க முடியுமே தவிர வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, அது இருக்கா இது இருக்கான்னு போனீங்கன்னா மீதி இருக்கிற தெம்பெல்லாம் கூட வசூலிச்சிருவார். நீங்க இருக்கிற பணமும் பாப்பராயிடும், தெம்பும் பாப்பராயிடும், பயமும் ஜாஸ்தி ஆயிடும். ஒன்னுத்தையும் அடைஞ்ச மாதிரி இருக்க வருஷங்கள் ஓடிடும். எதையோ நோக்கி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அவர் நீங்க வந்து கிடைச்ச எலி, எலியை வச்சு லேபரேட்டரி டெஸ்ட் நடக்குது இல்லைங்களா, மருந்து கொடுத்து கொடுத்து, அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அவங்களோட இன்டர்பிரேஷனுக்கெல்லாம் இங்க பதில் கிடையாது. ஃபர்ஸ்ட் இன்டர்பிரேட்டர் பையன், புத்தியில இதுதான் வழியாக்கும், அதுதான் வழியாக்கும், இதுதான் பாதுகாப்பாகும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அந்த இன்டர்பிரேஷனா நினைக்கிறவனே பொய்ய, நீங்க அவங்கிட்ட விடையே இல்லை. உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி கிட்ட போய் நீங்க ஏதாவது இது கேட்பீங்களா, இந்த வீடை நான் என்ன பண்ணட்டோன்னு சொல்லுங்க, கிச்சன் இந்த பக்கம் வச்சது சரியா அந்த பக்கம், அவர் என்னது அவர் வந்திருக்காரு இன்னைக்கு நல்ல டிஃபன் கிடைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம், நம்ம எல்லாம் டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி இந்த உயிரை ஆக்குபை பண்ணியிருக்கிறது இந்த மனம், இந்த புத்தி. நாம் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் இந்த புத்தியை, இந்த மனத்தை எங்க போய் ஒப்படைக்கணும். சத்து எங்க இருக்கு, சத்தாவே வாழற பேர் தாங்க சத்குரு, நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் சத்தே அவரு, அவர்கிட்ட இதுவே இல்லை, அவர் பிரம்மமே பரம்பொருளே, வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதுதான் அதனுடைய அடிப்படை. அகஸ்தியர்லாம் அற்புதமா தான் எழுதியிருக்காரு. இந்த இன்டர்பிரிட்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம போய் மாட்டிக்கிறோம், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா, இந்த இது ஏதோ கேட்கணும் நீங்களே. பெரிய கவி கேளுங்க, ரெண்டு பேஜ் இருக்கு அப்படிங்க. சரி, டைம் ஆயிடுமா? ஓ சரி, இதுல இருந்து ஒரு ஒரு ரெண்டு கேள்வி. அதாவது நீங்க பாத்தீங்க, பகவத் வச்சனாமிரதத்திலயா? சரி, ஆரம்பிச்சு வைங்க, அவர் கண்டினியூ பண்ணிப்பாரு. ஜஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு கேள்விங்க. ஸ்ரீ பகவத் வசனாமிரதம் இதுல ஒரு பகுதியில வந்து பகவான் வந்து வாக்குவாதம் பண்ணிருக்காரு ஸ்ட்ராங்கா. எதுக்காக பகவான் கிட்ட வாக்குவாதம் பண்ணிருப்பா? பகவான் கிட்ட வாக்குவாதம் இருக்க இவரும் கொஞ்சம் ஆஷா பேசுற மாதிரி இருக்கு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, படிங்க. ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கீழே விழுந்து கிடந்த அணிற்குஞ்சொன்றை பகவானுக்கு பணிவிடை செய்து அந்த பக்தர் ஒருவர் எடுத்து வளர்த்து வந்தார். அதற்காக பகவானது இருப்பிடத்தின் ஒரு பக்கத்தில் ஒரு கூடு வைக்கப்பட்டிருந்தது. அங்கேதான் அது படுத்துறங்கும். ஓரிரவு அணுவணிலை பகவான் கூட்டி போய் படுக்க சொன்னார். அப்பொழுது அதீத அனுபவ முற்றுவிட்டதாக எண்ணிக்கொண்டிருந்த ஒருவர், அதற்கு தாகமாயிருக்கிறது, சிறிது கண்ணீர் கொடுக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார். அதை எவரும் கவனிக்காதிருந்தும் அவர் தமது ஆலோசனையை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கொண்டிருந்தார். சிறிது நேரம் பேசாதிருந்த பகவான், ஆமாம், கொதித்த பாறை மேல் கடும் வெயிலில் தவம் புரிந்து கொண்டிருந்த உமக்கு தாகம் அதிகமாயிருக்கிறது போலும் என்று சொன்னார். அதற்கு அவர், ஆமாம், தாகத்திற்கு தண்ணீர் இப்போதுதான் பருகி வந்தேன் என்று விடையளித்தார். பதில் சொல்றாங்க, மகரிஷி சொல்றார், கடும் வெயிலில் கடுந்தவம் புரிந்த உமக்கு தாகம் மேலிட்டது, நிழலில் இங்கே இருக்கும் அணிற்குஞ்சுக்கும் அதே பரிகாரத்தை வற்புறுத்தி கூறுவதேன். பிறரிடம் பாறை மேல் வெயிலில் கண்ணை மூடிக்கொண்டு சொல்றார், பாறை மேல் வெயிலில் கண்ணை மூடிக்கொண்டு இவர் நிற்பதை கண்டேன். கண் மூடியிருந்தால் மூடியிருந்ததால் பேசாது வந்து விட்டேன். மனம் போனபடி எல்லாம் போகிறார்கள், என்ன செய்வது? பாத்தீங்களா, அதீதர் ஒண்ணு பேசுற சொல்றா, நான் அப்படி செய்ய வேண்டும் என்று எண்ணத்துடன் அவ்வாறு செய்யவில்லை, தானே அப்படி நடந்தது. பதில் ராமண மகரிஷி சொல்றார், ஓஹோ அப்படியா, மற்றவர்கள் நாங்கள் எல்லோரும் உத்தேசத்துடன் காரியங்களை செய்கிறோம், நீர் மட்டும் அதீத நிலையிலிருந்தும் செய்கிறீர் போலும். அது இவர் சொல்றார், வெயிலில் அடிக்கடி நின்று கொண்டுதான் இருக்கிறேன், பகவானே இப்படியெல்லாம் செய்யும்படி என்னை தூண்டிவிட்டு பிறகு ஏன் அப்படி செய்தா என்று கேட்டால் நான் என்ன செய்வது? பதில் வந்து, எனது தூண்டுதலாலேயே நீர் எதையும் செய்கிறீரா? சரி சரி, புரிந்தது. ஆகவே அதன் பலாபலன்களும் என்னையே சாரும், உமக்கொன்றும் இல்லை, அப்படிதானே? அதற்கு என்ன சந்தேகம், எனக்கொரு சங்கல்பமும் இல்லை, பகவானது தூண்டுதலாலேயே எதையும் செய்கிறேன். பகவான் சொல்ற, தர்மம் எதுவென்று என்று தர்மம் எதுவென்றறிவேன், ஆனால் அதில் ஈடுபட மாட்டேன். அதர்மத்தையும் அறிவேன், ஆயினும் அதை விட்டகவேன். இதயத்தில் நின்று ஏதோ ஒரு தெய்வம் என்னை இப்படி ஆட்டுவிக்கிறதோ அப்படியே ஆடுகிறேன் என்று உமது அண்ணன் துரியோதனன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். நீரும் அவரும் ஒரே அச்சு. போருமா போருமா, கோபத்தோட உச்சம். வேதம் ஒன்றும் தெரியவில்லை, சங்கல்பமே இல்லை, சங்கல்பமின்றியே காரியங்கள் நடக்கின்றன. ஆமாம் நீர் அதீத ஸ்திதியில் இருக்கிறீர், மற்றவர் யாவரும் பாமரர்கள்,
சங்கல்பத்துடன் செய்வார்கள். அதற்கென்ன சந்தேகம், காரியங்கள் தாமே நடக்கும் என்று பகவானே சொல்லியிருக்கும் போது அதில் இதற்பிசகன்ன. சரி சரி, போதும் போதும், நீரும் இன்னும் ஒருவரும் அதீதர்களைப் போல் நடக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள். மேலே தெரிந்து கொள்ள வேண்டுவது ஒன்றும் இல்லை உங்களுக்கு. ஏதோ இங்கே அடிக்கடி வந்து கொண்டிருக்கலையே என்று சொன்னேன். இல்லாவிடில் நான் ஏன் வாயை திறக்கிறேன்? இஷ்டப்படி செய்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எங்கு கொண்டு போய் விடுகின்றதென்று போக போகத்தானே தெரியும். இதே ஸ்திதியில் வெகு காலமாக இருக்கிறேன் சொல்றார் அவர். போதும் போதும் நிறுத்தும். இதோட அந்த சம்பாஷணம் முடிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா பேசியிருக்க மாதிரி நடிச்சிருக்காரு. இல்ல, ஹார்ஷாவே பேசியிருக்காரு. ஏன்னா வந்து இங்க வந்து தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு பண்ற குழப்பத்தை விட வேற எதுவுமே பண்ணிட முடியாது. அதுதான் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியாததே இல்லை, பொறுமா. அதனால வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்கள பேசுறதுக்கு பகவான் வந்து இந்த வெயில் நின்று தவம் பண்ணணும்லாம் சொல்லல. அவர் இப்படி தோன்றபடி, அதாவது வந்து அந்த காலத்துல வந்து ஏகப்பட்ட ஐவா வந்து பகவான் மேலேயே போட்டி கொண்டு பொறாமை கொண்டு என்னமோ மற்றவர்களை கவர வேண்டும். பொறுமா, பகவான் தன்னுடைய பிராரப்தத்தினால அந்த ஒரு 6 மாசம் வந்து அப்படியே பெரிய நிஷ்டையில உட்காரும்படியான ஒரு இது மேலிட்டதுன்னு தான் சொல்லியிருக்கே தவிர அது கூட அவசியம் அல்ல. ஏன்னா அப்படி உட்கார்ந்ததுனாலே என்ன எடுத்து ஒரு ஞானத்துக்கு வந்து என்னமோ மூச்செல்லாம் ஒடுங்கி உயிரற்ற பிரேதம் போல கற்சில போல எப்படியோ அப்படியே உட்கார்ந்துடணும் போல் இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க இல்லையா. பகவான் அப்படி தானே உட்காந்தது, ஒரு 5 மாசமோ 6 மாசமோ அப்படி தானே உட்காந்தது. மௌனி ஆயிடுத்து, பேச்சு வரல. அது வந்து அவ்வளோ ஆகர்ஷண சக்தி உட்கொண்டது. இது பெரிய பொருள். ஆழ்ந்த உறக்கத்திலேயே பேர்பட்ட விவகரிச்ச மனுஷனும் அங்கே இல்லாமல் போயிடுறான், பிரேதம் போல கிடக்கு. இது உணர்ந்த அனுபவம், உணர்வுலேயே மூழ்கி கிடக்கிற. ஆனால் தேகம் மாத்திரம் அங்கே இருக்கு, கூடு மாதிரி இருந்துட்டு இருக்கு. அந்த மெய்ப்பொருள்லேயே 2.5 கலந்த அனுபவம். சரி, இப்போ பகவான் வந்து 1896 வந்து இந்த 4-5 மாசம் பண்ண அந்த காலம் இப்போ இல்லையா, அந்த உணர்வு தான் இப்போ இல்லையா. பகவானுடைய தேகம் வந்து நீங்கி போயிருக்கலாம், ஆனால் ஞானம்ன்றது வந்து இதெல்லாம் கூட கிடையாதுன்றத பகவானே திரும்பி திரும்பி சொல்லியிருக்கு. ஞானம்ன்றது உள்ள கடத்தல், உள்ள புத்தி மூலமாக, மனம் மூலமாக, அகந்தை மூலமாக அறிதல், தெரிதல், புரிதல் இது கிடையவே கிடையாது. இதில் அந்த தெரிதல் புரியுதுங்களா, இதில் ரொம்ப பிரச்சனைக்கு மாட்டிக்கிறவங்களே யாருன்னா புஸ்தகத்தை அப்படியே தலையில சுமந்துட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்கள்லாம் தான். இப்போ இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க அந்த ஹதயோக பிரதீபிகா, இவங்களுக்கு வந்து தெரியாத புத்தகங்களே இருக்காது புரியுதுங்களா. ஆனால் உள்ள வந்து புத்தி கூக்குரல் இட்டு சத்தம் பண்ணிட்டு இருக்கு, இறைச்சல் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பொருள் புலப்படலை. பொருள் வந்து எளிது. நம்ம திருப்பி திருப்பி பகவான் என்ன சொல்றாரு, நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், பொருள் எளிது. எப்படி இருக்கு, ஆழ்ந்த உறக்கம் போல் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல எந்த சாதகமும் தேவையில்லை அப்படின்னா இது உடம்பு சம்பந்தப்பட்டதே இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா, உடம்பா தானேங்க மனசு இருக்கு, எழுந்துக்கிறவன் யாருங்க அப்படின்னா என்ன. ஆமா, இந்த உலகத்தையே கடந்தது, அது சாதகமும் கூட உலகத்தை கடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம், மனத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணிக்கணும். மனம்ன்ற ஒரு பொருள் அங்க இல்லை. இதுக்கு உடனே திருப்பி உடம்பு வழியா தூக்க மாத்திரையை போட்டுக்கிறதோ, வாயில 10 தூக்க மாத்திரை போட்டு வாயாம தூங்கிட்டு இருக்கிறதோ, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறதோ, அப்படி போதையில கிடக்குறதோ, இல்லாட்டி வேற ஏதாவது போதை வஸ்துக்களை அடிச்சுட்டு இருக்கிறதோ, இப்படி மழுங்கடிக்க பண்றது இல்லை. அது கூட உடம்பு உடம்பு தானே பண்ற நீ. இங்க வந்து மனம் தானே உடம்பா இருக்கு. மனமாக வாழ்பவன் யார், புரியுதா? சுக்குமம் அந்த லெவல். ஆனா இந்த புத்தகத்தை சுமக்கிறவங்க வந்து தங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே வேட்டு வச்சுட்டாங்க. அவங்க புத்தியே நிலகுள்ளாத லெவல்ல வந்து அவ்வளோ படிச்சு உள்ள தூக்கி போட்டுட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா போய் முடியுது. அந்த அனுபவத்தினாலதான் அந்த அவர்கிட்ட வந்து அவர் எல்லாம் தெரிஞ்சவர் போல அங்க போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு, அங்கேயும் வந்து போயிண்டு அதையும் பகவான் கவனிச்சுட்டு இருக்காரு. அததான் வந்து ஏதோ தருணம் பார்த்து வந்து பகவான் வந்து கிளீனா உடைச்சு போடுறாரு.
அப்படி அந்த மனுஷனுடைய அகம்பாவம் வந்து அடங்கல. அதான் கிளியரா சொல்லிட்டார, துரியோதனன் தான் நீன்ட்டார. துரியோதனுக்கு தெரியும் தான் பண்றது அதர்மம் தெரியும், ஆனாலும் அவனால கட்டுப்படுத்த முடியல. தர்மம் என்னன்னு தெரியும், அவங்க தர்மமா இருக்காங்கன்னு தெரியும், அவங்களை அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தெரியும், தான் அதர்மமும் பண்றோம் தெரியும், அதர்மத்தையும் நிறுத்த முடியல, மாற்றா தர்மம் பண்றதுக்கும் போக தெரியல. மொத்தத்துல வந்து அவனுடைய பிறவியே வந்து அந்த இதை பண்ணிட்டு தான் அது ஓயும். மகாபாரத யுத்தத்துக்கு கொண்டு போய் தான் ஓயும் இல்ல, அததான் வந்து அவர் போய் சொல்றாரு. இது போக போக தான் தெரியும்னா என்ன, அவங்களுக்கே வேட்டா முடியுது. இங்க வந்து அறிதல் புரிதல் தெரிதலை மத்தனம் வச்சுண்டு, ஏட்டு படிப்பை வச்சுண்டு, எண்ண கூட்டங்களை வச்சுண்டு, உணர்ச்சிகளை வச்சுண்டு, புத்தியினுடைய சில சாதகங்களை மத்தனம் வச்சுண்டு, அது மூலமா ஞானம் அடைஞ்சிட்டா மாறி நினைச்சுண்டா அதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. முடிச்சுப்போம்மா, உங்களுக்கு லேட்டா இருக்கு. முடிச்சுப்போம்.